வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் பயில மார்ச் 20 முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூரில் புதிதாக அமைக்கப்பட்ட நெல் சேமிப்பு கிடங்கில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். 3 ரத்து செய்யப்பட்ட டெல்லி மேயர் தேர்வு இன்று நடைபெறுகிறது. வாரத்தில் 4 வேலை என்ற சோதனை திட்டம் இங்கிலாந்தில் வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் 5 மகளிர் உரிமை தொகை குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பார் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பெண்களின் பாதுகாப்பு கருதி நிர்பயா திட்டத்தின் கீழ் 60 மதிப்பில் தெருவிளக்கு மின் கம்பங்கள் மற்றும் எல்இடி மின் விளக்குகள் பொருத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. தெற்கு ரயில்வேயில் புதிய திட்டங்கள், பயணிகள் வசதிகள் உள்பட பல்வேறு செயல் திட்டங்களை தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் ரயில்வே அதிகாரிகள் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற உள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமியை வருகின்ற மார்ச் மாதம் கட்டண சேவைகள் மூலம் தரிசிப்பதற்கான டிக்கெட்கள் இன்று ஆன்லைனில் வெளியிடப்பட உள்ளது. விழுப்புரம் மாவட்டம் காணை வட்டாரத்தில் விவசாயிகளுக்கு இல்லம் தேடி மானிய விலையில் உளுந்து விதைகள் வழங்கப்பட்டன. 21 காலத்தில் தமிழ்நாட்டில் 510 கோயில்களில் குடமுழுக்கு நடைபெற்றுள்ளதாகவும் 4,000 மதிப்புள்ள கோவில் நிலம் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். பிப்ரவரி 25 மாலையுடன் வெளிமாவட்டங்களை சேர்ந்தவர்கள் ஈரோட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று தேர்தல் நடத்தும் அலுவலர் சிவக்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். மதுரை மண்டலத்தில் அடுத்த மாதம் 5 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கள ஆய்வு மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் 70 பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் தேசிய தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் தெரிவித்துள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ராக்கெட்டை தயாரிக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக இஸ்ரோ விஞ்ஞானி சிவன் அவர்கள் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையத்திலிருந்து அரசு சட்டக்கல்லூரி வரை அரசு பேருந்து சேவையை ஆட்சியர் ராகுல்நாத் அவர்கள் நேற்று கொடியசைத்து துவங்கி வைத்தார். திருச்சி சேலத்தில் புதிய நகர்ப்புற வளர்ச்சி குழுமங்கள் ஏற்படுத்தும் பணிகளை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை துவங்கியுள்ளது. டிஎன்பிஎஸ்சி நடத்தும் குரூப் 1 ஆகிய தேர்வுகளின் முதன்மை தேர்வு எழுதும் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு பயிற்சி கட்டணமாக ஒவ்வொருவருக்கும் 50,000 வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு மாதிரி வாக்குப்பதிவு பணிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னையில் சட்டவிரோதமாக மழைநீர் வடிகாலுடன் இணைக்கப்பட்டிருந்த 1470 கழிவுநீர் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. மதுரையில் கட்டப்பட்டு வரும் கலைஞர் நூலகத்தின் பணிகள் விரைவில் முடிவடைய உள்ளதாகவும் வருகின்ற ஜூன் 3 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளதாகவும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2 வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசித் திருவிழா இம்மாதம் 25 கொடியேற்றத்துடன் தொடங்கி 12 நடைபெறுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் அரிசி கடத்தல் தொடர்பாக புகார் அளிக்க மேற்கண்ட இந்த இலவச தொலைபேசி எண் அறிமுகம் செய்தது பொது விநியோகத்துறை. நேற்று நடைபெற இருந்த பிஎட் சிறப்பு கல்வி கணினி வழி நுழைவுத் தேர்வு பிப்ரவரி 26 ஒத்திவைக்கப்படுவதாக பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. ஃபேஸ்புக்கில் ப்ளூ டிக்கிற்கு இனி கட்டணம் வசூலிக்கப்படும் என மெட்டா நிறுவனம் அறிவித்துள்ளது. திருப்பதி கோவிலில் வருகின்ற மார்ச் 1 முதல் புதிய தொழில்நுட்பம் அறிமுகம் செய்யப்படுவதாக தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. 22 ஆபரண தங்கத்தின் விலை 1 42,200 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதேபோல் 1 வெள்ளியின் விலை 72 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.